இந்த நாளில் உங்களோடு நான் பேசும்படியாக தேவன் என் இருதயத்தில் வைத்த தேவனுடைய வார்த்தை கடந்த வாரத்தில் நாம் சற்று சிந்தித்தோம். தொடர்ச்சியாக நாம் சற்று சிந்திக்க போகிறோம். இந்த வாரத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:33 வாசிப்போம். சீட்டு மடியிலே போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படுகிறது, ஆனால் காரியத்தை சித்திக்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரத்திலே ஆபிரகாமுடைய ஊழியக்காரனாகிய எலியேசரை அனுபவத்தை குறித்து உங்களோடு கூட சொன்னேன். தேவரீர் என் பிரயாணத்தை நீர் வாய்க்க பண்ணி எனது சித்திக்க பண்ணுவீரானால் நான் அதை அறிந்து கொள்ளும்படி அது நடக்கும் மட்டும் நான் எப்படி இருப்பேன், மௌனமாயிருப்பேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுக்கிறத நான் உங்களோடு அறிவித்தேன். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:21 என்ன செய்திருந்தான் கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்ன காரியம், கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறாரோ இல்லையோ என்று அறியும்படிக்கு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் அவசியம். என்னது? மௌனமாய் காணப்படுவது. கர்த்தருடைய கிரியையை நாம் பார்க்கும்படிக்கு மௌனமாய் இருப்பது ஒரு காரியமாய் இருக்கிறது. இன்னைக்கு நான் அதன் தொடர்ச்சியாய் உங்களோடு கூட இன்னும் சில அனுபவங்களை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்போம் ரூத்தின் புஸ்தகம் 3:18 வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3:18 அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. மௌனமாய் இருப்பது மட்டுமல்ல, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் எப்படி இருக்க வேண்டும்? பொறுத்திரு. அருமையானவளே, ஒரு அருமையான மனுஷன் தன் நண்பனோடு கூட சேர்ந்து மீன்பிடி அவன் காத்திருந்தான். நன்றாய் அந்த மீன் அதை கவ்வ மட்டும் அந்த தக்கையை பார்த்து கொண்டே பொறுமையோடு கூட காத்திருந்தான். அந்த தக்கை இழுக்கப்படுகிறதும் அது அங்குமிங்கும் அலசாடுகிறதுமாய் காணப்பட்டது. கடைசியாய் அவன் பார்த்தபோது, பொறுமையாயிருந்த போது அந்த தூண்டிலை நன்றாய் ஒரு மீன் கவ்வி விட்டது. கவ்வினபடியினாலே அது ஆழத்தில் கடந்து போயிற்று, தக்கையும் உள்ளே போயிற்று. இவன் என்ன செய்தான்? தூண்டிலை இழுக்க ஆரம்பித்தார். காரணம் என்ன? அவனுடைய காரியம் என்ன? தான் வீசின அந்த தூண்டிலே மீன் என்ன செய்ய வேண்டும்? மாட்டிக்கொள்ள வேண்டும். அதற்காய்த்தான் அவன் அந்த தக்கையை அவன் என்ன செய்தான்? எதிர்பார்த்து காத்திருந்தான். எப்பொழுது அது முழுகும் அப்பொழுது தூண்டிலை என்ன செய்வோம்? இழுத்து கொள்வோம். அவன் பொறுத்திருந்த அந்த பொறுமையின் நேரத்திற்கு பலன் கிடைத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொறுமை என்பதுதான் மிக கடினமான ஒன்றாய் காணப்படுகிறது. பொறுத்திருப்பது என்பது நமக்கு ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்வதற்கு அடையாளம் போல காணப்படுகிறது. அநேக நினைக்கிற காரியம் என்ன, பாஸ்டர் இன்னும் நடக்கலையே, நான் எத்தனையோ நாட்களாய் ஜெபித்து விட்டேனே, நான் எத்தனையோ நாட்களாய் காத்திருந்தேனே, இன்னும் என் வாழ்க்கையில நடைபெறவில்லையே என்று ஒரு வேளை நீங்கள் இந்த காலை வழியில தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம்.
உங்களுக்குரிய பதிலை இந்த காலையிலே நான் உங்களோடு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். தேவன் எல்லா காரியத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஜீவிதத்திலே அவர் வாக்கு தத்தம் பண்ணினவைகள் மாறாதவைகள், நிச்சயமாய் நிறைவேற்றியே ஆவார் என்பதில் நாம் சந்தேகப்படாமல் பொறுத்திருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆனால் பொறுத்திருக்க மாட்டாதபடிக்குத்தான் அநேக சமயத்திலே நாம் என்ன செய்து விடுகிறோம், பதறி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பதற்றம் வந்து விடுகிறது, நாட்கள் செல்கிறதே, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதே, இனி எப்பொழுது ஆகும், இனி எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி சில வேறு விதமான காரியங்களை செய்யும்படிக்கு முற்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ரூத் தன் நகோமி தன் மாமியார் வார்த்தை தன்னுடைய மருமகளுக்கு சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்பதை நீ அறியும் மட்டும் எப்படி இரு, பொறுத்திரு. காத்திருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். காத்திருக்குதல், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் காரியங்களை என்ன செய்கிறவர், சித்திக்க பண்ணுகிற தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லும் போது 40 சங்கீதத்தில் முதல் வசனத்திலிருந்து சொல்கிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன செய்தார். பாருங்கள், தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா, பொறுமையோடு காத்திருக்கிறான். எதற்கு, வசனத்தின் பிந்தின பகுதிகளிலே அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் முதலாவது செய்தார், சாய்ந்தார், என் பட்சத்தில் அவர் வந்தார். அடுத்தது சொல்லும் போது இவ்விதமாய் சொல்கிறான், என் கூப்பிடுதலை கேட்டார். ஐயா, என் பட்சத்தில் வந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டிருக்கிறார். அடுத்து அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா, உளையான சேற்றில், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்ன என்ன செய்திருக்கிறார், நான் எங்கே இருந்து, நான் கூப்பிட்ட சத்தம் எங்கே இருந்து வந்தது, பயங்கரமான குழியிலே உளையான சேற்றிலே நான் அமிழ்ந்து கொண்டிருந்த போதுதான் கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன், கூப்பிட்டு அவர் என் பக்கத்தில் வந்தார், என்ன செய்தார், அதிலே இருந்து என்னை தூக்கி எடுத்தார். அதோடு கூட விட்டு விடவில்லை, என் கால்கள் இனி அந்த உளையான சேற்றிலே அமிழாதபடிக்கு என் கால்களை என்ன செய்தார், கண்மலையின் மேல் நிறுத்தினார். அடுத்த காரியம், என் அடிகளை அவர் என்ன செய்தார், உறுதிப்படுத்தினார். அடுத்த காரியம் அவர் செய்தது, கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயில் என்ன செய்தார், கொடுத்தார். அடுத்த வாசனம் சொல்கிறது, அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை என்ன செய்வார்கள், நம்புவார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியில ஒன்று சொல்கிறேன், உன் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் இன்னும் அமிழ்ந்து போய் விடுவோம், இன்னும் ஆழத்தில் போய் விடுவோம், இனி வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நீ நினைக்கிற அந்த தருணத்துல கர்த்தர் உன்னிடத்துல வந்து என்ன செய்கிறவர், தூக்கி எடுக்கிறவர், தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை உன் வாயில் என்ன செய்கிறவர், கொடுக்கிறவர். எதற்கு தெரியுமா, உன் பக்கத்தில் இருக்கிற அநேகரை கண்டு பயந்து கர்த்தர் என்ன செய்யும்படியாய், நம்பும்படியாய் கர்த்தர் செய்கிறவர். இந்த காலையில் ஆணித்தரமாய் உங்களோடு நான் சொல்லுகிறேன், நாம் பொறுத்திருக்கிற காலங்கள் வீணல்ல. கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்திற்காய் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கொள்வோம். அருமையான தேவ ஜனமே,
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர் என்பதை அனித்தரமாய் ஆபிரகாம் விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டார். அது நிச்சயமாய் நிறைவேற்றவர். எப்படிப்பட்டவர்? வல்லவர் ஐயா. ஏன்? அவர்தான் எல்லாவற்றையும் என்ன செய்தவர்? உருவாக்கினவர். அவர் எனக்குத்தான் சொல்லியிருக்கிறார், வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் நிச்சயமாய் செய்வார். அவர் நிச்சயமாய் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று ஆணித்தரமாய் பொறுமையோடு கூட காத்திருந்தானே. வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் என்ன செய்தான்? பெற்று கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்தவன் ஆளும்படிக்கு கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். உலகத்தால் சொல்லுகிறார்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று. மெய்யாகவே கர்த்தருடைய பட்சத்தில் பொறுமையோடு காத்திருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு தகப்படை வீட்டை விட்டு புறப்பட்டு தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டு கடந்து வருகிறவனாய் காணப்படுகிறார். 20 ஆண்டு காலங்கள் அங்கே அந்த குடும்பத்திற்காக அவன் எல்லா சேவையும் செய்கிறவனாய் காணப்படுகிறார். தன் மனைவிக்காக தன்னுடைய காரியங்களுக்காய் 20 ஆண்டு காலங்கள் சேவை செய்தாயிற்று. பொறுமையோடு கூட எல்லா வேலையும் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு நாளிலே கர்த்தர் அவனை பார்த்து இவ்விதமாய் சொன்னார். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 31:13, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. நீ இப்பொழுது எழுந்து தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு என்ன செய்? திரும்பி போ. நீ 20 ஆண்டு காலம் சேவை செய்தாயிற்று. லாபானுக்கு செய்கிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்திருக்கிறேன்? கண்டிருக்கிறேன். ஆகையால் நீ இந்த தேசத்தை விட்டு என்ன செய்து? புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு என்ன செய்? புறப்பட்டு போ. ஆனால் யாக்கோபுக்கு தைரியம் இல்லை. எப்படி புறப்பட்டு போகிறது? லாபான் விடமாட்டான் என்று அவனுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த யாக்கோபின் நிமித்தம் லாபான் அடைந்த நன்மைகள் ஏராளம். அவன் தன் யாக்கோபு தன் மனைவியிடத்தில் சொல்லும் போது சொல்லுகிறான், நான் இவ்விடத்திலே வந்து சேவகம் பண்ணும் போது உன் தகப்புடைய மந்தைகள் கொஞ்சமாயிருந்தது, ஆனால் இப்பொழுதோ அது ஏராளமாய் பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறான். கர்த்தர் இவன் நிமித்தம் அவனையும் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ எழுந்து புறப்பட்டு போ. நல்ல கவனிங்க, ஆபிரகாமை போல கர்த்தர் சொல்லவில்லை, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய்? போ. அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னது போல கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லவே இல்லையா? கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. என்னத்தை சொன்னார் கர்த்தர்? ஆபிரகாமை, அது யாக்கோபை பார்த்து, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம்
பதிமூன்றாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் இஸ்ஸாக்கின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்தில் எல்லாம் காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும். அளவு கைவிடுவதில்லை. என்ன செய்ய மாட்டேன்? கைவிடவே மாட்டப்பா. ஆபிரகாமுக்கு சொன்னது போல கர்த்தர் இவனுக்கு சொல்லவில்லை. இவன் தன் தகப்புடைய வீட்டை விட்டு புறப்பட்டு தன் சகோதரனாய் ஏசாவுக்கு பயந்து ஓடி போய் தனியனாய் அங்கே வனாந்திரத்திலே ஒரு கல்லை வைத்து தூங்கி கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் அவனோடு பேசி இந்த வாக்கு தத்தங்களை அவனுக்கு கொடுக்கிறார். புறப்பட்டு போய்விட்டார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது சொல்கிறார், நீ எழுந்து புறப்பட்டு உன் இனத்தாரிடத்திற்கு போ. லாபான் மயிர் கத்தரிக்கும்படிக்கு தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கும்படிக்கு போய்விட்டார். இவன் செய்த காரியம், தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் மறுமனை ஆட்டிகள், தன் சம்பாதித்த பெயர்சபாவில் சம்பாதித்த சகல சம்பாத்தியத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு என்ன செய்து விட்டார்? ஒருவருக்கும் சொல்லாதபடி திருட்டளவாய் போய்விட்டார். நன்றாய் கவனியுங்க. ஏன் போனா? கர்த்தர் சொன்னார், நீ திரும்பி போய்கொண்டிருக்கிறான். இதை கேள்விப்பட்ட லாபான் அவனை விரட்டி கொண்டு வருகிறான். மூன்றாவது நாளிலே அவனை சந்திக்கிறான். ஆனால் கர்த்தரோ லாபானிடத்தில் எச்சரிப்பை கொடுத்து விட்டார், நீ யாக்கோபோடு நன்மே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி உறுதியாய் கட்டளையிட்டு விட்டார். இந்த யாக்கோபு அந்த சூழ்நிலையை கடந்து இன்னும் போய்கொண்டிருக்கிறார். 33வது அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 32வது அதிகாரத்திற்கு வரும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்க, 2வது வசனத்தை வாசிப்போமா. யாக்கோபு அவர்களை கண்டபோது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோ சீமே ஆகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை என்ன செய்தான்? அழைப்பித்தான். அந்த வசனத்துல வாசிக்கிறோம், 6வது வசனத்தை பாருங்கள். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். எத்தனை பேரோடு வருகிறான்? 400 பேரோடு வருகிறான். எதற்கு வருகிறான் தெரியாது. உள்ளத்தில் ஆழத்தில் அவன் தனியாக இருந்தப்பவே பயந்து கொண்டிருந்தவன். அவன் தனியா தன் வீட்டில் உளறி கொண்டிருந்தான். என் தகப்பனுடைய ஜென்ம நாட்கள் வரும், அன்றைக்கு அவனை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னான். இப்போ 400 பேரோடு கூட வருகிறான். வசனம் சொல்லுகிறது அவன் பாருங்கள், 7வது வசனத்துல அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட தொடங்கினான். நல்ல கவனிப்போ. அவன் மிகவும் என்ன செய்தான்? பயந்தான், வியாகுலப்பட தொடங்கினான். என்ன நடக்குமோ? அப்பொழுதுதான் அவன் செய்த ஒரு காரியம் இந்த காலை உடைய நாம் அநேகர் செய்ய மறந்து போகிறது. என்ன தெரியுமா? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு யாக்கோபு
என் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாய் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் கீழே சொல்லுகிறான் 11வது வசனத்துல என் சகோதரனாய் ஏசாவின் கைக்கு என்னை என்ன செய்யும் தப்புவியும் அவன் வந்து என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் என்ன செய்கிறேன் முறியடிப்பான் என்று நான் அவனுக்கு என்ன செய்திருக்கிறேன் பயந்திருக்கிறையா அடுத்தது சொல்லுகிறார் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்படுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே எதை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிறார் வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிறார் நல்ல கவனிங்க பயம் சூழ்ந்த நேரத்தில் எதிர்ப்புகள் நமக்கு நேராய் கடந்து வரும்போது நமக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்பும் போது ஒருவேளை கூட்டமாய் அல்லது மிகுதியான பிரச்சனைகள் ஏராளம் நமக்கு விரோதமாய் வரும்போது நாம் செய்கிற காரியம் என்ன யாக்கோபு செய்த ஒரே ஒரு காரியம் அவன் தேவ சமூகத்தை நாடி தேவனுடைய வாக்கு தத்தத்தை என்ன செய்தான் ஜெபிக்கிறவளாய் காணப்படுகிறோமா பொறுத்திருக்கிற காரியம் என்பது தேவரோடு பேசுகிற நேரமாய் காணப்படுகிறது ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை நீர் கொடுத்திருக்கிறேன் அது நிச்சயமாய் செய்வீர் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே ஏனென்றால் நீர் என்னுடைய தகப்பனாய் ஆபிரகாமுக்கு தேவன் அவனுக்கு செய்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நீர் என்ன செய்தீர் நிறைவேற்றினீர் ஆண்டவரே நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா நெகேமியா 8:9-8 நெகேமியா 9:8 சீக்கிரம் அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோட உடன்படிக்கை பண்ணி உன்னுடைய வார்த்தைகளை என்ன செய்து நிறைவேற்றினீர் எப்படிப்பட்டவர் நீதி உள்ளவரையா நீங்கள் ஆபிரகாமின் தேவன் யார் என்று தெரியும் எனக்கு அவனுக்கு சொன்னதல்லாமல் வார்த்தையை நிறைவே செய்திருக்கிறேன் நிறைவேற்றியிருக்கிறீர் ஆண்டவரே படுத்துக் கொண்டிருந்த வேளையில ராத்திரி வேளையில என்னோடு நீ பேசி வாக்கு தத்தம் கொடுத்து இந்த தேசத்துக்கு என்ன செய்வேன் திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்ய மாட்டோம் என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் சொல்லி இருக்கிறீரே தேவனுக்கு வாக்கு தத்தத்தை ஞாபகம் ஊட்டுகிறான் செய்த காரியம் என்ன ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமானான் சத்துருக்கு உங்களோடு கூட என்ன செய்ய வல்லவர் சமாதானமாகும்படிக்கு செய்கிறவர் எல்லாவற்றையும் பிரித்து அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து கர்த்தரோடு போராடுகிறவனாய் காணப்படுகிறான் தேவனே என்னை ஆசீர்வதித்தால் ஒளியுமே என்ன செய்ய மாட்டேன் விட மாட்டேன் ஆண்டவரே தன் குறைகள் குற்றங்கள் தன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாய் அறிக்கை செய்தாயிற்று கர்த்தர் இப்பொழுது அவனிடத்தில் சொல்லுகிறார் தூதரானவர் என்னை விட்டு விடு நான் போகட்டும் நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒளியுமே விட மாட்டேன் அவ்விடத்திலே கர்த்தர் அவனை என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் வசனத்தை பாருங்கள் 33வது அதிகாரத்தில் நான் பார்க்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம்
தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தா. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். இருவரும் செய்தார்கள். நியாயத்திற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? யாக்கோபை கொலை செய்திருக்க வேண்டும், யாக்கோபை பழி வாங்கி இருக்க வேண்டும். 400 பேரோடு வந்தவன், ஆனால் அவன் என்ன செய்தான்? அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து தன் சகோதரனாய் யாக்கோபை கட்டிப்பிடித்து அவனுக்கு முத்தம் செய்து என்ன செய்ய ஆரம்பித்தான்? அழ ஆரம்பித்து விட்டான். ஐயா, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் என்பதை இப்பொழுது ஆகி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தேவன் கிரியை செய்ய வல்லவர் ஐயா. தேவன் எதையும் சாதிக்க அவரால் மாத்திருந்தால் முடியும். ஏன் என்று சொன்னால், அவர்தான் வானத்தையும் பூமியும் என்ன செய்தவர்? உண்டாக்கியவர். வேதம் சொல்லுகிறத பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். நான் சொல்லுவேன் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது. கலக விட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்கிறார்? உரைக்கிறார். ஸ்கிரீன் அங்க வைப்பா, நான் பார்த்துட்டு சொல்லணும். வசனத்தை எந்திரிச்சு வா, ஆசிரிக்கும் தள்ளுவி. 28 வசனத்தை வாசி, இன்னும் தள்ளுவி, பின்னாடி தள்ளுப்பா. சரி, ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி என்ன செய்யாது, தாமதிக்காது. ஒரு நாளும் தாமதிக்காத. ஏன்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விதமாய், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராய் ஆண்டவர். ஐயா, சாமுவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழவில்லையே. யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினாரே. சாலமோனுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிச்சு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில கர்த்தர் அருளி செய்த வாக்கு திட்டங்கள் தரையிலே விழுமோ? அதை நிறைவேற்ற அதிருப்பாரோ? அல்லது நிறைவேற்ற திராணி அற்றவரோ? இல்லவே இல்லை. அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று இந்த காலங்களில் அணித்தரமாய் உங்களோட சொல்லுகிறேன். ஒருத்தர் பொறுத்திருந்துப்பார். காரியம் என்னமாய் முடியுமோ என்று நீ அறிய மட்டும் எப்படி இரு, பொறுத்திரு. கர்த்தர் ஆணையிட்டது எப்படி? தம்மிலும் பெரியவரில் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலேயே ஆணையிட்டாரே. என் பேரிலே ஆணையிட்டு இருக்கிறேன். நான் ஒரு நாளும் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டப்பா. நிச்சயமாய் செய்துதான் ஆவே. யாக்கோபுடைய வாழ்க்கையில செய்தவர இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய காத்திருக்கிறார். பொறுத்திருக்கிறோமா? அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27 அதிகாரம் 27:9 வசனத்தை வாசிப்போம். 9-10 வசனங்களை வாசிக்கலாம். வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஊழியக்காரன் சொல்லுகிறார். என்றால்
அவன் உபவாச நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு வேளை என்ன செய்திருக்க வேண்டும், வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே கப்பல் யாத்திரை பண்ணுகிறது நல்லது அல்ல. ஏன்? இவன் சுயமாய் போகவில்லை. நல்ல கவனிங்க, இவன் சுயமாய் இந்த யாத்திரையை தொடரவில்லை. இவன் கைதியாய் ராயனுக்கு முன்பாக கொண்டு போகப்படும்படிக்கு காவலாளிகள் அவனோடு கூட இருந்து அவனை கொண்டு போக காத்திருக்கிறார்கள். ஆகையால் சொல்லுகிறான், இப்பொழுது நம்முடைய யாத்திரை செய்வது நல்லது அல்ல. சரக்குக்கும் கப்பலுக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் அது மோசத்தை கொண்டு வரும் என்று சொல்லி எச்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் ஜனங்களோ கப்பல் மாலுமியையும் அதன் எஜமானையும் என்ன செய்தார்கள்? அதிகமாய் நம்பினார்கள். நல்ல கவனிங்க, பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். அதைத்தான் இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னதெல்லாம் செய்ய வல்லவர் ஐயா. எல்லாரும் சொன்னதை நம்பி இவனும் அவர்களோடு கூட யாத்திரையிலே கடந்து போக வேண்டியதாக இருந்தது. காரணம், கைதி கட்டப்பட்டவனாய் கொண்டு போகப்படுகிறார். யாதொன்றும் பேச முடியாததற்கு மேலே உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன அந்த சாஸ்திரம் தெரியுமா, இந்த சாஸ்திரம் தெரியுமா, நீ கப்பல் வேத்திரத்திலே பிரயாணப்பட்டு இருக்கிறா என்று பல விதத்தில் ஒரு வேலை பேசி இருக்க கூடும். பவுல் ஒன்றும் பேசவில்லை, அமைதியாயிருந்தார். தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று அவர்கள் தென்றல் அடித்த போது என்ன செய்தார்கள்? அவர்கள் நினைத்தார்கள். தென்றல் காற்று வீசிற்று. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் நினைத்த காரியம் என்ன செய்தது? கோரினது கைகூடி வந்தது நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அருமையான கர்த்தருடைய வார்த்தை 14வது வசனம். கொஞ்ச நேரத்திற்குள்ள எவ்வளவு நேரம்? கொஞ்ச நாளா நேரம். இப்பதான் சொல்லி முடித்தான். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்கிளித்தான் என்னும் கொடுங்காற்று என்ன செய்தது? வந்தது. எல்லாரும் சரக்குகளை தூக்கி கப்பலை லகுவாக்க பார்த்தார்கள். என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து பார்த்தாயிற்று. நல்ல கவனிங்க, தேவன் பவுலோடு இருக்கிறார் என்றும் பவுலுக்கு சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் என்றும் அறியும் மட்டும் பவுலும் எப்படி இருந்தான்? பொறுமையாய் பொறுத்திருந்து காத்திருந்தார். எத்தனை நாட்கள்? 14 நாட்கள். இரவும் பகலும் சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது ஒன்றுமே செய்யவில்லை. இருளான சூழ்நிலைகளை போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று 14 நாட்கள் கழித்து பவுல் எழுந்திருந்து, மனுஷரே திடன் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தருடைய தூதரானவர் இன்றைக்கு ராத்திரி என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? நல்ல கவனிங்க, ஒரே ஒரு மனுஷன் நிமித்தம் அத்தனை பேருடைய ஜீவனையும் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? காக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு நீதிமான், ஒரு தேவன மனுஷன். காரணம், அவன் சொல்லிவிட்டான், நான் ராயனுக்கு முன்பதாக நிற்க போகிறேன், நான் ராயனுக்கு அவயமிடுகிறேன் என்று சொல்லிவிட்டான். கத்தத்தப்பட ஊழிய காரணி காக்கிற விதத்தை பாருங்கள். அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை கூட கத்தர் என்ன செய்தார்? கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். ஐயா, உண்மை உள்ள கத்தரவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் அவர் மதிக்காதவர் அல்லையா. அதை கனப்படுத்துகிற கத்து உங்களில் எத்தனை பேருக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கத்த கனப்படுத்தும் போது என் கண்களிலிருந்து நீர்த்தாறுகளோடு, கர்த்தாவே அற்ப மனுஷனாகி என்னுடைய வார்த்தையை கனப்படுத்தி இருக்கிறீரே. நான் ஒன்று குதவாதவன் ஐயா, நான் நீசன். என் வார்த்தையில் கவனப்படுத்துவீர்களால்
நீர் உம்முடைய வார்த்தையிலே எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருப்பீர் ஐயா. நீர் சொன்னதை செய்யாமல் இருக்கிறவர் அல்லவே. ராயனுக்கு முன்பதாக இருக்கும்படிக்கு தேவன் இந்த மனுஷனுடைய ஜீவனை எல்லாம் பாதுகாக்கிறவராய் காணப்பட்டார். அந்த கவனிப்போ கரை ஒதுங்கி விட்டார்கள். கரை ஒதுங்கின பிறகு இப்படி அந்த தீவார் வெளித்தா தீவார் அவள் குளிரோடு வந்தபடியினாலே அவள் குளிர்காயும்படிக்கு விறகுகளை போட்டு நெருப்புண்டாக்கிறார்கள். எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு விரியன் பவுலுடைய கையை என்ன செய்தது? பிடித்து கொண்டது, கவ்வி. எல்லாரும் அவன் மேல் நோக்கமாய் இருக்கிறார். எல்லாருடைய கண்களும் அவன் மேல் எப்படி இருந்தது? நோக்கமாய் காணப்பட்டது. ஏன் தெரியுமா? 28 அதிகாரத்தில் பாருங்கள், வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 வசனம், விஷப்பூச்சி தொங்குகிறதை அந்நியராய் அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் சந்தேகம் இல்லை, இது சந்தேகம் இல்லை, சமுத்திரத்திற்கு தப்பி வந்து பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார். இவன் நிமித்தம் இத்தனை ஜனமும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் பழி யார் மேல வருகிறது? பவுலின் மேல மறுபடியும் வருகிறது. அவன் இந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டான், அவன் ஒரு தீங்கும் வரவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 6 வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி அவன் தேவன் என்று என்ன செய்தார்கள்? பாருங்க ஐயா, நான் ஒன்று சொல்லுகிறேன், காலத்திற்கு முன்பு நம்முடைய மரணம் சம்பவிப்பது இல்லை. எலியாவை போல போதும் ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீ 1000 முறை கதறினாலும் சரி கத்திரந்த ஜபத்தை கவனிக்க மாட்டான். காரணம், உன்னையும் என்னையும் கொண்டு செய்ய வேண்டிய வேலை மிகுதியாயிருக்கிறது. அதை செய்யும் நாள் வரைக்கும், அதை செய்து முடிக்கும் நாள் வரைக்கும் கர்த்தர் ஒரு நாளும் ஜீவனை எடுத்துக் கொள்ள போவதில்லை. ஒருவேளை பாடுகளும் பிரயாசங்களும் போராட்டங்களும் வாழ்க்கையில கடந்து வரலாம், ஆனாலும் அவைகளின் கூட உன்னை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. அவருடைய பத்திரமாய் என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர் என்பதை மறந்து போகாது. ஐயா, எலியா அதே சாரிபாத்தில் இருக்கிறார். சாரிபாத் யேசபேலுடைய சொந்த ஊராய் காணப்படுகிறது, அந்த ஊரிலே காணப்படுகிறார். ஆனாலும் கர்த்தர் அவன் என்ன செய்தார்? மறைத்து கொண்டார். எத்தனை வருஷம்? 3.5 காலமும் கர்த்தர் அவன் என்ன செய்தார்? மறைத்திருந்தார். எளிதாக அடையாளம் காண முடியும். மொட்டை தலையன் ஒட்டகமயில் உடையை வார்க்கச் செய்ய கட்டி கொண்டு ஒட்டகமையில் உடையை தரித்துக் கொண்டிருந்த மனுஷன் யாரும் மற்ற எல்லாரும் பார்க்கிற வித்தியாசமானவன், ஆனால் ஒருவரும் அடையாளம் காணாதபடிக்கு கர்த்தர் மறைத்து வைத்திருக்க கூடுமானால் தேவபிள்ளையே உன்னையும் மறைத்து பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒருவருடைய கையும் உன் மேல் என்ன செய்வதில்லை? விழுவது இல்லை. கர்த்தருடைய பாதுகாக்கிறவர் பவுல் ஒரு சேதம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாரும் இவ்வளவு சாவார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எப்பொழுது நிறைவேற்றுவார் என்று என்ன செய்திருந்தான்? அவளோடு பொறுமையாய் காத்திருந்தான். பொறுத்திருக்கிறோமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2 4 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2:4 என்பதை அறியும்படி அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை என்ன சம்பவிக்கும் என்று அறியும்படி தமக்கு
தமக்கை அவள் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இன்னொருத்தி பொறுமையாய் காத்திருக்கிறாள், பொறுத்திருக்கிறாள். யார் தெரியுமா? லேவி கோத்திரத்தை சேர்ந்த மோசே. பிறந்து 3 மாதம் ஆகி அவன் மிகவும் அழகுள்ளவன் என்று கண்டு அவனை ஒழித்து வைத்திருந்தார். ராஜா சொல்லியிருந்தார், எந்த ஆண் பிள்ளையும் நைல் நதியில் என்ன செய்ய வேண்டும்? போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவனுடைய தாயும் தகப்பனுமோ இவன் அழகுள்ளவன் என்று கண்டு அவனை பத்திரமாய் பாதுகாத்திருந்தார். தேவனுடைய திட்டம் அவன் குழந்தையாய் இருந்த போதே வெளிப்படுகிறத நாம் பார்க்க முடியும். எந்த குழந்தையும் சாதாரணமா என்ன செய்யும்? அழத்தான் செய்யும், பசிக்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில். ஆனால் கத்தரோ அவனுடைய சத்தத்தை வெளியே என்ன செய்யவில்லை, கேட்கப்படாதபடிக்கு செய்தார். இனியும் ஒழித்து வைத்திருக்க கூடாது என்பதை அறிந்தவர்கள் நாணற்பட்டியை உண்டாக்கி உள்ளும் புறமும் கீழ்பூசி அதை கொண்டு போய் அவனுடைய தமக்கையின் கையில கொடுத்து நீ போய் நைல் நதியில் என்ன செய், விட்டு விடு என்று சொன்னார்கள். பார்வோனின் குமாரத்தை நீ ஸ்நானம் பண்ணுகிற இடத்திலே கொண்டு போய் அந்த பெட்டி அவள் என்ன செய்தால், விட்டு விட்டு என்ன சம்பவிக்கும் என்று அவள் என்ன செய்திருந்தாள், காத்திருந்தாள். நல்ல கவனிங்கயா, தேவனுடைய திட்டம் அதுதான். எது என்பதை நான் இந்த காலவெளியில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒழித்திருக்க இன்னும் கூடாது, ஆனால் இந்த பிள்ளை வளர வேண்டும். இந்த பிள்ளை வளர்ந்து இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருந்தது. அந்த திட்டத்தை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நைல் நதியிலே விட்டு விட்டு இவள் பொறுமையோடு காத்திருக்கிறாள். பார்வோனின் குமாரத்தி ஸ்நானம் பண்ணி வந்த ஸ்நானம் பண்ணும்படியாய் வந்தவள் இந்த பெட்டி என்ன செய்தால், கண்டு அதை எடுத்து வரும்படி சொல்லி அதை பார்த்து அந்த பிள்ளையின் அழகை பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுதுதான் இவள் நேராய் ஓடி போய் இந்த பிள்ளையை வளர்க்கும்படிக்கு இதற்கு ஒரு வாடகை தாயை நான் என்ன செய்யட்டுமா, கொண்டு வரட்டுமா, இதற்கு பாலூட்டும்படிக்கு. பெற்ற பிள்ளைக்கு இப்பொழுது காசு கொடுத்து அரசாங்க சம்பளம் வாங்கி என்ன செய்கிறார், பால் ஊட்டுகிறார். எந்த ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த கட்டளை எல்லாம் இப்பொழுது தவிடுபொடி ஆயிற்று. வளர்ந்தால் இப்பொழுது கொண்டு போய் ராஜாவுடைய அரண்மனையில விட்டு விட்டான். 40 ஆண்டு காலமும் பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் என்ன செய்ய ஆயிற்று, வளர்ந்து பெரிய கலைகளையும் கற்று தேறினவனாய் காணப்படுகிறான். அருமையான தேவ ஜனமே, இந்த காலவெளியிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் முன்குறித்தவர்களை ஒரு சேதமும் வராதபடிக்கு என்ன செய்கிறவர், பாதுகாக்கிறவர். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை என்ன செய்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த மகிமை எப்படிப்பட்டது, தமது ஒரே பேரான குமாரே சாயலுக்கு ஒப்பான மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறபடியால் தான் உங்களை அழைத்தார் பெயர் சொல்லி. கர்த்தர் மோசேயை முட்செடியின் நடுவில் இருந்து மோசே மோசே என்று பெயர் சொல்லி அழைக்கிறவராய் காணப்பட்டார். ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தவர், சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய கனமான ஊழியத்திற்கு தம்முடைய மகிமைக்கென்று நிலைநிறுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்தபடியால் தான் இந்த அறை வீட்டுக்குள்ள நீங்கள் காணப்படுகிறீர்கள். இந்த அழைப்பு சாதாரணமானதல்லையா, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எதற்கு, நாம் கிறிஸ்து என்ன ஒரே மனவாண்டிய சாயலுக்கு ஒப்பாய் நாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு நாளிலே மாறப் போகிறோம். 1 யோவான் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்,
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யவில்லை, வெளிப்படவில்லை. ஆகியும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை போலவே நாம் என்ன செய்வோம், மாறுவோம் ஐயா. அந்த நம்பிக்கை உடையவர்கள் கரங்களை ஒரு தள்ளியா சொல்லுவோமா, இயேசுவை போல மாறுவதற்காகத்தான் இத்தனை பிரயாசங்களுடைய நடந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு வருகிற பாடுகளும் பிரயாசங்களும், எனக்கு வருகிற போராட்டங்களும், எனக்கு வருகிற துன்பங்களும், எனக்கு வருகிற கண்ணீர் பள்ளத்தாக்கு எல்லாம் இயேசுவை போற நேர செய்யும்படிக்கு, மாற்றும்படிக்கு, அல்லாதபடிக்கு, என்னை நொறுக்கி ஒன்றுமில்லாம போக செய்வதற்கல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, முற்றடி பற்றி எறிந்தது, ஆனாலும் என்ன செய்யவில்லை, வெந்து போகவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களும் பாடுகளும் போராட்டங்களும் கடந்து வந்தாலும் அது உங்களை முற்றிலும் அழித்து விடாது. அதற்கு பதிலாய் அக்னியிலே இருந்து புலம்பிடப்பட்டு பொண்ணை போறீர்கள், என்ன செய்வீர்கள், வெளியே வருவீர்களா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த காலைகளில் உங்களை புடமிட்டு பொண்ணாய் பார்க்கத்தான் கர்த்தர் ஆசைப்படுகிறவராய் இருக்கிறார். பொறுத்திருப்போமா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே மற்றொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம் யாக்கோபு நிருபம் 5:6-7 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:7 இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருந்து இதோ பயிரிடுகிறவன் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு என்ன செய்கிறான், யார் காத்திருக்கிறது, பயிரிடுகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விவசாயி ஒருவன் காத்திருக்கிறானாம், பொறுத்து காத்திருக்கிறான். எதற்கு, வசனத்துல பூமியின் நற்பலனை செய்யும்படி அடைய வேண்டும் என்று விரும்பி முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயிரிடுகிறவன் மழை பெய்தவுடனே உழுகு அதிலே தன் விதையை என்ன செய்கிறான், விதைக்கிறவனாய் காணப்படுகிறான். விதைத்த பிறகு அவனுக்கு தேவை என்ன, ஒரு முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய வேண்டும். எதற்கு, முந்தின மாறி எதற்கு, வசனம் சொல்லுகிறது ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:11 வசனத்தை வாசிப்போம். ஏசையா 55:11 வானத்திலிருந்து மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் அது பூமி என்ன செய்யும், நனைக்கும். அடுத்தது என்ன செய்யுமா, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்யும். போதும், நமக்கு தேவையானது அதுதான். முன்மாறி பெய்தால் தான் விதைத்த விதை என்ன செய்யுமா, நனையும். அந்த நனைந்த விதை இப்பொழுது முளை கிளம்பி விளையும்படி செய்யும். அது வளர்ந்து வருகிற நாட்களிலே தான் என்ன தேவை, ஒரு பின்மாறி மழை தேவை. வசனத்தை வாசிப்போ. சகரியாவின் புஸ்தகம் 10:1 வசனத்திலிருந்து வாசிப்போமா. பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். நல்ல கவனிங்க, முன்மாறி பெய்தது அது செய்த காரியம் என்ன, விதையை நனைத்தது, அதிலிருந்து முளை கிளம்பி விளையும்படி செய்தது. இப்பொழுது நற்பலன் அடைய வேண்டுமானால் ஒரு பின்மாறி தேவை. வசனம் சொல்லுகிறது பின்மாறி மழைக்காக என்ன செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு என்ன செய்வார், மழையை கட்டளிடுவார். பின்மாறி மழை பெய்தால் தான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி
அவர் அவருக்கு என்ன உண்டாகும்? பயிர் உண்டாகும். நான் சொன்னது எத்தனை பேர் கவனமாய் கவனித்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. பின்மாறி பெய்யுமானால் தான் அந்த விவசாயிக்கு என்ன உண்டாயிருக்கும்? பயிர் கிடைக்கும். இப்ப யாக்கோபு 5:7 மறுபடியும் எடுத்து வாசிப்போமா? இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் நற்பலனை அடைய வேண்டும் என்று விரும்பி முன்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீங்களும் எப்படி இருங்க? நீடிய பொறுமையோடு இருங்க. எதற்கு? நற்பலனை பெறும்படிக்கு. ஐயா, மழை இல்லாட்டி எல்லாம் காஞ்சு போயிடும். மழை பெய்தால் தான் என்ன பயிர் உண்டாகும்? ஒரு பயிர் உண்டாகும், நற்பயிர் உண்டாகும். அதற்காகத்தான் விவசாயி காத்திருக்கிறான், வானத்தை பார்க்கிறான். மேகம் வரும், மழையை பொழியும் என்று அவனுக்கு தெரியும். அந்த காலத்தில் அதன் காரியங்களை நேர்த்தியாய் விவசாயி செய்கிறவனாய் காணப்படுகிறான். அதே போல நம்முடைய பரம விவசாயி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல ஒரு பின்மாறியை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? ஊற்றி கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? உத்தமமான ஒரு ஜன கூட்டத்தை தமக்கு என்ன செய்யும்படிக்கு? ஆயத்தப்படுத்தும்படிக்கு. மழை பெய்யும் போதுதான், அபிஷேகம் ஊற்றப்படும் போதுதான் நுகங்கள் என்ன செய்யும்? முறிந்து போகும். அபிஷேகத்தினாலே தான் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பரிசுத்தமடைவர்களாய் காணப்படுவார்கள். அந்த அபிஷேகம் அவர்களை செம்மையான வழியில் நடத்துகிறதாய் காணப்படும். ஆயினால் ஒரு பின்மாறி மழையானது சபைக்கு மிக மிக அவசியமானது. எல்லாவற்றையும் கர்த்தர் சேர்த்து நம்முடைய களஞ்சியமாய பரலோகத்துல கொண்டு போய் வைக்கிறவராய் காணப்படுவார். ஆயினால் தான் இந்த காலை வழியில் உங்களோடு நான் சொல்லுகிறேன், பொறுமை பொறுத்திருந்து பார்ப்பது அவசியம் என்று சொல்லி. இப்பொழுது ரூத்தின் புஸ்தகத்துக்கு வருகிறேன். காரியம் என்னமாய் முடியுமோ என்று நீ அறியும் மட்டும் பொறுத்து. ரூத் தன் மாமியாருடைய சொல் கேட்டு அப்படியே என்ன செய்திருந்தால்? பொறுத்திருந்தார். போவாஸ் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறவனாய் காணப்பட்டார். கர்த்தருடைய வசனம் அந்த அதிகாரம் அந்த கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸுக்கு ரூத் மனைவியானார். இந்த காரியத்திற்காகத்தான் அவள் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? பொறுத்திருக்க வேண்டியதா இருந்தது. ஐயா, நன்றாய் கவனியுங்கள். போவாஸ் ஒரு யூதன், ஆனால் ரூத்தோ மோவாபிய ஸ்திரீ. 10 தலைமுறை மட்டும் அவர்கள் சபைக்கு உட்படலாகாது என்று தள்ளி வைக்கப்பட்டவர்கள். ஆனால் எதற்காகத்தான் இந்த காரியம் நடந்தது என்று சொன்னால், நன்றாய் கவனியுங்கள், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தாவீதின் கோத்திரத்தில் பிறந்து வளர்ந்தவர். யூதாவின் கோத்திரத்தில் ஒருவனாயினும் சேர்க்கப்படலாகாது, இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவனும் சேர்க்கப்படலாகாது. ஆனால் நாம் கிருபையாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடியினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அவரோடு கூட சேர்க்கப்படுவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கு சேர்க்கப்படுவதற்கு தான் ரூத் செய்த காரியம். அவள் எழுந்து குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு அவள் போய் காரியம் எப்படி அமையும் என்று அவள் பொறுமையாய் என்ன செய்திருந்தால்? காத்திருந்தாள். நாள் வந்தது, அவருக்கு மனைவி ஆனார். நான் இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய மனவாழ்நா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நம் அந்நிய ஸ்திரீயாகிய ரூத்தை போல புறம்பானவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட நம்ம என்ன செய்திருக்கிறது? இணைத்திருக்கிறது. எதற்கு தெரியுமா? யூதருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் புறஜாதியாராகிய நமக்கு என்ன செய்யும்படிக்கு? கிடைக்கும்படிக்கு. ஐயா, நல்ல கவனிங்க,
யூதர்கள் எல்லாரும் மணவாளனுடைய தோழனை போலதான் காணப்படுவார்கள். ஆனால் பிரஜாதி யாரிடத்திலிருந்துதான் மணவாட்டி என்ன செய்யப்படுகிறார், புதிக்கப்படுகிறவளாய் காணப்படுகிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்திற்கு நாம் எல்லளவும் எப்படிப்பட்டவர்கள் அல்ல, தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் தேவன் நம்மை வைத்து தமது மிகுந்த கிருபையினாலே இந்த மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். நாமே நம்முடைய மணவாளனா இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா என்ன செய்ய போகிறவர்கள், மாறப்போகிறவர்கள். அந்த நாள் ஒருவரேக்கும் பொறுத்திருந்து என்ன செய்வோம், காத்திருப்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை ஒழுத தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசி இருக்கிறார் என்று சொல்லி நான் திட்டவட்டமாய் சொல்ல முடியும். மனுஷிக வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை, தேவனுடைய ஆலோசனை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றும் தள்ளிவிடாதபடிக்கு தேவன் செய்ய வல்லவர் என்பதை அனித்தரமாய் விசுவாசித்து தொடர்ந்து விசுவாச ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள். அப்போஸ்தலனாய் பவுல் சொன்ன வார்த்தையின்படி பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்களும் பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுங்கள், பொறுமையோடு ஓடுவோமா. பவுல் சொன்ன வார்த்தையின்படியே பொறுமையாய் நான் ஓடக்கடவோ. எதற்கு என்றால் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு. நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம் எல்லாம் இந்த உலகத்திற்குரியதாயிராதபடிக்கு பரலோகத்திற்குரியதாய் காணப்பட்டோம். பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓடுங்கள், பொறுமையாய் ஓடுங்கள். மேகம் போல இத்திரை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும். பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். உங்களுக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அந்த ஓட்டக்களத்திலே நீங்கள் யாரையும் பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோடு இடது பக்கம் யார் ஓடுகிறார், வலது பக்கம் யார் ஓடுகிறார், யார் உங்களை முந்தி ஓடுகிறது, யார் உங்களுக்கு பின்னாக ஓடுகிறது என்று பார்க்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களை அழைத்த இயேசு மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடும்படியாய் அந்த பொறுமை உங்களுக்கு அவசியமா காணப்பட வேண்டும். பொறுத்திருந்து ஓடுவோமா, பொறுமையோடு ஓடுவோமா. ரூத் பொறுத்திருந்தது, அவள் காத்திருந்தபடியினாலே ஒரு நல்ல எஜமானை அவள் பெற்றுக் கொள்கிறவளாய் காணப்பட்ட. ஐயா நீங்களும் நானும் பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தில் ஓடுவோமானா, அகிலாண்டத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு மணவாட்டியாய் மாறு. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த காலைவெளியிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கிற ஐயா. தேவனே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று எங்களோடு நீ பேசுகிறீர். காரியம் என்னமாய் முடியுமோ என்று நாங்கள் அறிய மட்டும் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம். ஆகையால் நாங்கள் எவ்விதமாய் பொறுத்திருந்து எண்ணத்திற்கு பொறுத்து இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு எங்களுக்கு சுட்டி காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபை இருக்கட்டும் கர்த்தா, எங்களை காத்து நடத்தும் ஆசீர்வதி. வசனம் கேட்டு தம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த வசனங்கள் நூறத்திரையாய் வளர்ந்திருபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஒரு பாடல் பாடுவோம், அப்படி கர்த்தருக்காய் நாங்கள் காணிக்கை செலுத்துறோம். Alleluia, துதி உமக்கே. Alleluia, கனம் உமக்கே. Alleluia, புகழ் உமக்கே. Alleluia, ஜெயம் உமக்கே. Alleluia, துதி.